படிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் எடு. இப்போ நான் வந்து உலகத்துக்கே நான் வந்து கெரியர் கைடன்ஸ் போடுறேன், என் பையன் எக்கனாமிக்ஸ் தான் படிக்க வைக்கிறான், படிக்க வச்சேன். இப்போ வந்து மேல் படிப்பு நெதர்லாண்ட்ஸில் பண்ணிட்டுருக்கான். அவன் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஒத்துக்கவே இல்லை, இப்போ வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுறான் அப்பாவை. ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ 3 கம்பெனி ஆஃபர் கொடுத்துருக்காங்க பெரிய சம்பளத்தில். இப்போ வந்து சந்தோஷப்படுறான். நீங்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து கூவி கொடுக்குறான் சார், ஒன்றும் இல்லை. இப்போ கூட எங்கள் ஜெகதீஷ் எங்கள் டிரைவர் இருக்காரு, கேளு. இந்த எஃப்எம் சூரியன் எஃப்எம்மில் 8 மணிக்கு இந்த கிட்டு மாமாவும் சூசி மாமாவும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ப்ரோக்ராம். கேள்வி யாரும் கேட்டிருக்கீங்களா? நல்ல ப்ரோக்ராம். அதில் இந்த மாமி சொல்கிறாங்க, இந்த ஜெயபிரகாஷ் காந்தி வந்து நிறைய இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்க சொல்கிறாரு, யாரும் படிக்கிறது இல்லை. அப்போ மாமா கேட்குறாரு, ஏன் மாமி சொல்கிறார் அப்படின்னு. நான் சொல்கிறாங்க, அது என்ன பேங்க் ஜெகதீஷன்? யூனியன் பேங்க் வந்து ஒரு 350 பேர் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க தேவை, படித்ததுன்னா இன்டர்வியூ டெஸ்ட் கூட கிடையாது, நேராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எஃப்எம்ல கூவி வேலை கொடுக்குறான், பேங்க் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் பேங்க் ஜாப். பத்திய நிலமை, நீ வந்து உங்கள் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எக்கனாமிக்ஸ் படிச்சுனா உன் பைத்தியமாக பிடிச்சிருச்சு, நீ போய் பிகாம் படி, அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்லுவான். பட் எக்கனாமிக்ஸ் படித்தா பேங்க் ஜாப் நல்லா இருக்கு சார், அடுத்தது தான் பிகாம், அப்புறம் தான் பிபிஎஸ் சொல்வேன். ஸோ ஆர்கிடெக்ட், அதுக்கப்புறம் சிஏ மாதிரி பண்ணலாம், இல்லைனா எக்கனாமிக்ஸ், இல்லைனா பிகாம். தயவுசெய்து இந்த பிகாம் சிஏ, பிகாம் இகாமர்ஸ் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் எடுக்காத. நிறைய பேர் இந்த பிகாம் சிஏவா, சிஏன்னா அது சாடகம் கிடையாது, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது பைத்திகார்த்தனம். அது பிகாம் பாதி, கம்ப்யூட்டர் பாதி, அது பாதி பாதி படிக்க முடியுமா? ஒரு கால் இந்த பக்கம், ஒரு கால் இந்த பக்கம் படிக்க முடியுமா? ஒன்னா நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, இல்லை பிகாம் படி, இது என்ன ரெண்டு இன்டெகிரேட் கோர்ஸ் படிக்காது. ஸோ இது மாதிரி முடிவெடுத்து படி. அடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பு வந்து லாக்கு வருது, சட்டத்துறை. யாரோ 2-3 பேர் கேள்வி கூட கேட்டாங்க. அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து உன்கிட்ட கொஞ்சம் வசதி இருந்தால் கிளாட் எக்ஸாம் எழுது, CLAT ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இல்லைனா இன்றைக்கும் சட்டத்துறை பெண்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொட்டி கிடக்குது சார். நீ வெளியே வரும்போது நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இப்போ சட்டத்துறைக்கு ஏற்றது, அதுவும் நீ சட்டம் படிக்கும்போது, அதுவும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தி. கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஏசிஎஸ், சட்டம் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி வாய்ப்பு நல்லாயிருக்கு சார். என்ன தேவையோ அதை படிக்கலாம் சார். அடுத்தது சில பேர் ஃபேஷன் டெக்னாலஜி பற்றி கேட்டாங்க, தைரியமாக படிக்கலாம், கேர்ள்ஸுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி தாராளமாக படிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரைட், இது கெரியர் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து மிச்ச சிலதெல்லாம் இந்த ஐஏஎஸ் பற்றி சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, சில பேர் வந்து ஏர் ஹாஸ்டஸ் ஆகணும்னு நிறைய கேள்விகள் பார்த்தேன், இப்படிலாம் இருக்குது. அது நீ கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி மார்க் எப்படி வாங்குறது ஒரு கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார், மார்க் வாங்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு. ரைட், இப்போது இவங்களே கேட்கலாம் சார. ஒரு மைக் கொடுங்க சார், மைக் இருக்கா? மைக் வேணாமா? பார்த்தா ஜெயலலிதா மாதிரி இருக்கா? உன் பேர் என்ன? ரைட்டா, இதனால தான் நம்ம மார்க்கு வாங்கிறது இல்லை, இந்த உண்மை தான். இப்போது இது நீ சிரிக்காத, இப்போ நீ புரிஞ்சுக்குவ. இப்போது திவ்யா என்ன சொன்னால், சார் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி எடுப்பேன், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் எடுப்பேன். ரைட்டா, 4 கொஸ்டின் விடுறேன். இந்த 4 கொஸ்டின் வந்து ஆக்சுவலி ஒன்று லாங் ஆன்சராக இருக்கும், இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், இல்லை ட்விஸ்டடாக இருக்கும். ரைட்டா, இந்த 4 கொஸ்டின் விட்டுடுறேன். அடுத்த மாடல் டெஸ்ட் எழுதுறேன். இந்த அடுத்த மாடல் டெஸ்ட் எழுதும்போது உனக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த கொஸ்டின் நல்ல ஞாபகம் இருக்கும். அப்படி அந்த வரும்போது இந்த கொஸ்டின் போன மாடல்லையே கேட்டாங்க, அதனால இந்த மாடலில் கேட்க மாட்டாங்க. வருமா இல்லையா மனசில், வருமா? அப்புறம் அது படிப்பீங்களா? அப்படி மேலோட்டமாக பார்க்குறது. திரும்பி 8 கொஸ்டின் கேட்குறாங்க, 4 கொஸ்டின் சாய்ஸில் விடுறேன். 3வது மாடல் டெஸ்ட்டு, 4 கொஸ்டின் விடுறேன். மொத்தம் 12 கொஸ்டின் நீ மாடல் கொஸ்டின் விட்டுட்டேன். பப்ளிக் எக்ஸாம் வருது, பப்ளிக் எக்ஸாமில் இந்த 12 கொஸ்டின் தான் வருது.
அப்புறம் நம்மளுக்கு ராசியே சரியில்லை. நான் யார் மூஞ்சில் படித்தேன் முடித்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட, அம்மா எனக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்சது, டைமே பத்தலம்மா. எப்படி பத்தோம், உனக்கு எதுக்கு மாடல் எக்ஸாம் நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டை? லாங் ஆன்சர் எழுதி பழகணும். நீ பழகிறது இல்லையே யார். நான் எப்பவுமே திரும்ப சொல்வேன், மாடல் எக்ஸாமில் எது சேலஞ்சிங், எது ட்விஸ்டட், எது லாங் எழுது, ப்ராக்டிஸ் பண்ணு. சாய்ஸில் விட்ட கொஸ்டின் வீட்டில் வந்து எழுதி பாரு. சாய்ஸில் விட்ட கொஸ்டின் என்ன பண்ணும், வீட்டில் ஈஸியான கொஸ்டின் வீட்டில் கிடக்கணும் எழுதிடலாம். சார் புரியுதா நான் சொல்கிறது? எங்கள் நானும் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன். எங்கள் ஸ்கூலில் என்ன தெரியுமா ரூலு, காலையில் 10 மணிக்கு எக்ஸாம், 1 மணிக்கு மாடல் எக்ஸாம் முடியுதுன்னா 1 to 1:30 லஞ்சு, 1:30 to 2:30 சாய்ஸில் விட்ட கொஸ்டின் எழுதி பார்த்தா தான் வீட்டுக்கு அனுப்புவோம். மார்க் வாங்குறாங்க பசங்க. நீ மட்டும் சாய்ஸில் விட்ட கொஸ்டின் இப்போ நீ எழுதி பாரு, மார்க் வாங்கினா என் பேரை மாற்றிக்கிறேன். அடுத்தது திவ்யா, சாய்ஸில் விட்ட கொஸ்டின் எழுதி பார்ப்பியா? ரைட்டு. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வர, யார் தெரியுமா முதல் எதிரி? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ இந்த பக்கம் வந்தான்னா இந்த பக்கம் போயிடு. பார்த்த தொலைஞ்ச. ஏன்னா சில பொண்ணுங்க வருவாளுங்க பார்த்துருக்கியா, ஏண்டி இது படிச்சாடி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாள். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண மாதிரியே பேசுவாள். அப்புறம் என்ன ஆகும், டென்ஷன், 1-2 டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். 10 மணிக்கு எக்ஸாம் எழுதுற, 1-2 கொஸ்டின் ஞாபகம் வராது. 1 மணிக்கு எக்ஸாம் முடித்து பேக் எடுக்கும்போது 1:30 டக்குன்னு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்திருக்கா? எஸ் ஆர் நோ? அப்புறம் என்ன டைலாக் கொடுப்பீங்க, சனியா உள்ளிருந்தும் ஞாபகம் வர மாட்டேங்க. அது எப்படி வரும், நீ தான் உனக்கு டென்ஷன் கிளப்பி விட்டால ஒருத்தி. டென்ஷன்னு பயம் இருந்தால் மெமரி ஆக்டிவேட்டே ஆகாது. ரைட்டு. ஸோ எங்கள் ஸ்கூலில் என்ன தெரியுமா கண்டிஷனு, எக்ஸாம் அன்றைக்கி வந்து பாரு, 2 பசங்களோ 2 பொண்ணுங்க ஒன்றா உட்காரக்கூடாது சார் எக்ஸாம் அன்றைக்கி. அது யூனிட் எக்ஸாம் இருந்தாலும், பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும், மாடல் எக்ஸாம் இருந்தாலும், தனித்தனியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒன்றா இருந்தால் தொலைஞ்சாங்க. நீ குரூப் ஸ்டடி 9 மணிக்கு மேலே படி. ரைட். அடுத்து திவ்யா, 9 மணிக்கு வர, 10 மணிக்கு எக்ஸாம், ரிவிஷன் பண்ணுவேன், ஃபுல் டெஸ்ட்டு. எது ரிவிஷன் பண்ணுவேன்? சரியா படிக்காம இருப்பேன்.